ஆ ஹலோ மக்களே, நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா இங்கே டெர்மினல் 21 ஷாப்பிங் மால் இது. இங்கே இது ஃபேமஸான ஷாப்பிங் மால் பட்டையால். உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன இருக்குது, உள்ளே போய் காட்டுறேன். அதெல்லாம் ஒன்லி பிராண்டட் தான். ஒரு நாள் கொண்டு போய் சுற்றி காட்டுவாங்க, அங்கே அங்கே நிறுத்துவான், அங்கே தான் நோட்டுவான், அதெல்லாம் நடக்கும். இந்த டெர்மினல் 21 என்ன ஸ்பெஷல்னா, ஒரு கண்ட்ரி அப்படி உள்ள அந்த ஏர்போர்ட்டில் என்ட்ரி ஆகும்ல, அந்த மாதிரி இருக்கும். நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும்வாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, எவ்வளோ வாட்டி வந்தாலும் இப்போ உள்ளே போயிட்டு என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே போகிறோம் டெர்மினல் 21. இங்கே ஒரு ஏர்போர்ட்டில் இருக்க ஃபீல் இருக்கும்னு வாங்க. இன்னும் பாருங்க அந்த பேக்கேஜ், அந்த ஏர்போர்ட்டில் எப்படி இருக்குமோ அந்த பேக்கேஜ் இதே மாதிரி. மேக்ஸிமம் இங்கேயும் இந்தியன்ஸ் அவ்வளோ வரமாட்டாங்க. ரோடு நிறையா இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அருமையான இடம் இங்கே. பை ஒன் கெட் டூ ஃப்ரீ இது ஆஃபரு. எல்லாம் பிராண்டட் தான். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலாக அது அந்த அந்த கண்ட்ரியில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபுட் கோர்ட்டு, அந்த ஃபுட் கோர்ட்டு மதியம் காட்டு. இது வந்து பாரிஸ். அப்படியே உங்களுக்கு நான் காட்டேன். அட்டேபிள் அட்டு லண்டன் அப்படின்ற மாதிரி இருக்கு. குழந்தைங்க ஃபோட்டோ எடுக்க அருமையான பிளேஸ். ஷப்பல்ஸ்லாம் வரும், டிசைன்லாம் வேற லெவலில் இருக்கு. ஹெவனியன் வந்து ஹெவனியன் கம்பெனி செபிள்ஸே வேறு லெவலில் இருக்கும்.
வேர்ல்ட் இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே இருக்கும். ஒரு லண்டன் வீட்டில் தவிர எனக்கு செட் பண்ணிடுறாங்க. ஷாப்பிங் பாயிண்ட்டு நிறைய டூரிஸ்ட் வர்றதால இதெல்லாம் அவங்க கம்பல்சரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இட்டாலியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்க முடியும். இட்டாலியில் இருக்க அந்த சிலைகள் மாதிரியே இருக்கும். டோக்கியோவில் அந்த ஒரு ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி அங்கே இருக்கிற ப்ராடக்ட்டு அது எதுன்னு வச்சுருப்பாங்க. அவங்க டோக்கியோ மாதிரியே இந்த ஸ்ட்ரீட்டு ஒரு பஜார் எப்படி இருக்கும் அதே மாதிரி பஜார் இல்லை டோக்கியோவில் இருக்க மாதிரி செட்டிங்ஸு. இது டாய் வில்லேஜ். இந்த
டாய் வில்லேஜ். இது எப்படி இருக்குன்னு ஃபுட்ஸு ஜூஸ் ஷாப்பு உங்களுடைய நொறுக்கு தீனி பைசா கோபுரம் மேலே போவோம். ஸ்டேட்டஸ் போகுது சுத்தினே இருந்தாலே போதும், டைம் போகிறது தெரியாது. ஃபுல் ஏசி ஸ்ட்ரீட் மாதிரி டோக்கியோ அதே மாதிரி ஃபுட்ஸும் அது டோக்கியோவில் கிடைக்கிற ஃபுட்டுலாம் கிடைக்கும்.
இத்தாலியில் இருக்கிற மாதிரி அந்த சிலைகள் நல்லா பெரிய மால் சென்சேல ஃபுட்கோர்ட் மாதிரி அதையும் காட்டுறது அவங்க தாய் ஃபுட்டு எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம டைம் இல்லை, ஏர்போர்ட் போகணும். ஸோ இதுவும் ரொம்ப டைம் இருந்ததுன்னா யாருக்கும் பார்க்கறதுக்கும் போர் அடிக்கும். மேக்ஸிமம் இந்தியன்ஸை நான் பார்க்கல இங்கே, ஒன்லி இவங்க இந்த ஜப்பானீஸ் அண்டு அவங்க தான் நிறையா ஃபாரின் டூரிஸ்டையும் நிறையா இருக்காங்க. நான் இந்தியன்ஸ் இன்னும் தண்டில் பார்க்கல ஒருத்தர் கூட. என் ஃபுட் கோர்ட்டு தான் தாய் ஃபுட்டு இல்லை. தாய் ஃபுட்டு நம்ம நல்லா இருக்குன்றாங்க, பட் நானும் ட்ரை பண்ணல. இங்கெல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு தான், இதெல்லாம் ஜப்பானீஸ் ஃபுட்டு. அங்கே பாருங்க மாம்பழம், ஆனால் இங்கே இது சாப்பிட்டங்க ஜூஸு. வீடியோ எடுக்கல, அதான் போகிறோம். பழகிறதுக்கு இனிமையானவங்க இங்கே இருக்கவங்க. பாட்டு கொடுத்தா அந்த மாதிரி பிராண்டட் ஷர்ட்ஸ் டிஷர்ட்ஸ் துரியன் சுத்தாக முடிச்சிருக்கோம். ஆரம்பித்த இடத்துலையே முடிக்கிறோம். இதுவே நம்மளை பார்த்தோம்னா ஒரு 20 நிமிஷம் மேலே வந்து பெருமையில் சொல்லி ஒன்று. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.